அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பனுரேகா. இந்த வீடியோவில் நாம் வந்து டிஜிட் லாக்கர் அப்படின்னா என்ன, அந்த டிஜிட் லாக்கரில் நம்ம என்னென்ன பதிவேடுகளை பயன்படுத்தலாம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற தகவலையும் முழுசாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டிஜிட் லாக்கரில் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணி அதில் சேவ் பண்ணி வைக்கலாம்ன்ற தகவலையும் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம முழுசாக இந்த டிஜிலாக்கர் நம்ம எது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, டிஜிலாக்கரில் நம்மளுடைய அரசு அறிவித்திருக்கிற முக்கிய ஆவணங்கள், அதாவது பாஸ்போர்ட்டு, பான் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், இது போல் அனைத்து பொருள் அனைத்து முக்கிய ஆவணங்களையும் நம்ம மொபைல் ஃபோன்லேயே இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே எங்கேயாச்சும் நம்ம போனோம், ஒரு முக்கியமான ஆவணத்தை நம்ம கொண்டு போனோம், ட்ராவலில் கொண்டு போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆவணம் மிஸ் ஆனாலும் நம்ம அதுக்காக திரும்ப வந்து அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த ஆவணத்தையும் நம்ம கையில் கொண்டு போக தேவையில்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டுறீங்க, உங்ககிட்ட டூ வீலருக்கோ ஃபோர் வீலருக்கோ லைசன்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க. சப்போஸ் நடுவழியில் உங்களுக்கு போலீஸ்காரன் பிடிச்சாங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் டிஜிலாக்கரில் உங்களோட லைவ் டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதவே வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ வந்து இந்த டிஜிலாக்கரை நம்ம இப்போ எப்படி பயன்படுத்துறது, எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது முழு தகவலை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு UMANG அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஓப்பன் காட்டுது. ஓப்பன் காட்டணுமே உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து வரும். நான் இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண பிறகு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம இந்த டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே இந்த ஆப்பை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இது வந்து இந்த உமாங் ஆப்பை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் கேட்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப்பை வந்து எந்த மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் அடிக்க வேண்டியது வரும். ஸோ வந்து முதல்ல மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஐ அக்ரி டு த டேர்ம் அண்ட் கண்டிஷன்றதை கிளிக் ஆச்சு. ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தா உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை உடனே இதில் பதிவு செஞ்சு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாஸ்ட் ஒன் அடியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிளிக் டு லாகின் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்த பிறகு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து நீங்கள் இப்போ இதுக்கு இந்த டிஜிலாக்கரில் ஆதார் நம்பரு ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால, ஸோ ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பரை இதில் வந்து கொடுங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ண பிறகு இப்படி ஒரு பேஜ் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் 12-digit ஆதார் நம்பரை இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இப்படி ஒரு பேஜ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். இந்த ஓடிபி நம்பரை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு உங்களுக்கு மைண்டில் நிற்கிற மாதிரி ஈஸியான ஒரு பாஸ்வேர்டு, யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல 6-digit நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும். பதிவு செஞ்சுட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா இது போல் உமாங் பேஜ் ஓப்பன் ஆகும் டிஜிலாக்கருக்குள்ள. இப்போ அலோ கொடுங்க. அந்த பேஜில் கீழே அலோ வரும், அந்த அலோ கொடுங்க. அதில் இருக்கிற டேர்ம் அண்ட் கண்டிஷன் படிச்சுக்கிட்டு அலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டு வந்து நம்மளுடைய PDF ஃபைல்லையும் டவுன்லோட் ஆகிடுச்சு, இந்த டிஜிலாக்கர்லேயும் டவுன்லோட் ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா, இந்த ஆதார் கார்டை நீங்கள் எங் எதனா ஒரு ஆஃபீஸ்க்கு தேவைன்னா நீங்கள் இதையே வந்து அவங்களுக்கு காட்டி பயன்படுத்தலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் நல்ல தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணால் போதாது, பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல் இன்ட்ரு செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பயன்பட இந்த வீடியோக்கெல்லாம் உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து சில நல்ல தகவல்கள், தெரியாத தகவல்கள் அனைத்துமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலில் பல நல்ல தகவல்கள் உள்ள வீடியோக்கள் அனைத்துமே பதிவு செஞ்சப்பட்டிருக்குது. அதனால் இதனுடைய வீடியோ கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய வீடியோக்களோட லிங்க் இருக்குது. அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாழ் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.